புஸ்தகம் 211 பாதுகா விஷயத்துல ரெண்டு உற்சவம் நடந்திருக்கு. ஒன்னு பாதுகா பட்டாபிஷேகம், ரெண்டாவது திரும்பி ராமனிடத்துல பாதுகையை சமர்ப்பிக்கிறது. இது ரெண்டுல எது வசந்தது அப்படின்னு கேட்டமானாக்க, பாதுகையை சமர்ப்பிக்கிற மகோத்சவம் இருக்க இது ரொம்ப வசந்தது அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. அபிஷேகோத்சவாது தஸ்மாது எஸ்யாக நிர்யாதனோத்சவ, இந்த பாதுகையினுடைய நிர்யாதனோத்சவம் இருக்கேன், மீண்டும் ராமனுடைய திருவடிவாரத்துல சமர்ப்பிக்கிற மகோத்சவம் இருக்கேன், அது அபிஷேகோத்சவாது. பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச உற்சவம் இருக்க, அதை விட அத்தியரைச்சத தாம் வந்தேங்கிறார். அத்தியரிச்சதம் மிக அதிசீதமாக இருந்தது, மிக அழகாக இருந்தது, இதுதான் வசந்ததாக இருந்தது. ஆக ஏன் கேட்டா, பவ்யாம் பரத தேவதாம், பரதனுக்கு தர்ம தேவதை ஆயிட்டா இப்போ பாதுகா தேவி. பவ்யாம் அவன் ஆராதிக்கார, பெருமாளை ஆராதிக்க ஆராதிக்க அவருக்கு அனுகிரக சக்தி ஜாஸ்தி இருக்கும், நமக்கு லோகங்கள வழக்கம். அதுபோல இங்க பரதன் ஆராதிக்க ஆராதிக்க அவள் பவ்யாம் மங்கள தேவதை ஆயிட்டா, எல்லாருக்கும் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவளாக அவள் ஆயிட்டா. ஆக அப்பேற்பட்ட பரதனுடைய தேவதைய ராமனுடைய திருவடிவாரத்துல சமர்ப்பிக்கிற உற்சவம் இருக்க, அதாவது பிரத்யர்ப்பண உற்சவம்னு பேரு, அது அந்த உற்சவம் இருக்க மிக வசந்ததாக இருந்தது அப்படின்னா. ஏன் மறுபடியும் திருப்பி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே எப்படி கொடுத்தார் பாதுகைய அப்படின்னு கேட்டா, பாதுகைய சாஸ்திய ராஜ்யாய ஞாசந்தத்வா புனஃ புனஹ, ஸ்ரீமத் ராமாயணத்துல இப்படி பேசுறார் வால்மீகி. ராஜ்யாய பாதுகே ஞாசந்தத்வா, நியாசமாக கொடுத்தார் பாதுகைய பரதாழ்வான் இடத்துல. நியாசமாக கொடுக்கறதுன்னா வைப்பு பொருளாக, அதாவது 14 வருஷ காலம் இதை வச்சுட்டு ராஜ்யத்தை ஆளு அப்படின்னா, 14 வருஷம் ஆரம்பமே திருப்பி சமர்ப்பிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பா போயிடுத்து. அதுவரையிலும் பத்திரமாக காப்பாத்தி பாதுகையை திருப்பியை சமர்ப்பிக்கணும். அப்படி திருப்பி சமர்ப்பிக்கிற உற்சவம் இருக்கேன், இது மிக வசந்ததாக இருந்தது. பாதுகா புஷ்பக விமானத்துல ராமன் வந்து அயோத்தியில இருந்து இறங்குறார், மந்தி கிராமத்துல இறங்குறார். இறங்குற சமயத்துல மேலதாளத்தோட தாமரங்கள்லாம் வீசிக்கொண்டு ராஜ்யத்தோட மிக அழகாக தன் தலைமையில எப்படி வேலை பண்ணிட்டு வந்தானோ அதே மாதிரி தங்கத்தட்டுல தலைமையில பாதுகாதியை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போய் எம்பெருமானுடைய திருவடியில ராமனுடைய திருவடியில சமர்ப்பிக்கிறார் பாதுகைய. இது இந்த உற்சவம் மிக வசந்தது அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, உற்சவம்னா சொன்னேன், உற்சவத்தே ஹரிஷமைத்தி உற்சவா, எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணணும், தெரிஞ்சுதா. முதல்ல பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கச்சு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை, இப்ப எல்லோருக்கும் மகிழ்ச்சின்னார். எப்படி அப்படின்னு கேட்டா, பாதுகா பட்டாபிஷேகம் நடக்கச்ச ராமன் எப்படி இருந்தார், மரவுரி தரித்திருந்து என்ன அப்படியே காட்டுல கஷ்டப்பட்டு இருந்தார். கலைபெருமாளும் அதே மாதிரி இருந்தார், பரதனும் ராமனை போலே மரவுரி தரித்திருந்தார். ஆகினால ராமன் பரதன் லட்சுமணன் இவர்களெல்லாம் ஜடை தரித்து மரவுரி தரித்து எந்ததான சுகாகமும் இல்லாமல் கஷ்டமாக இருந்த நேரம், அந்த சமயத்துல அயோத்தி மக்களுடைய சௌக்கியத்திற்காக அவர் என்ன பண்ணார், பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை பண்ணி வைத்தார். அப்பொழுது பாதுகாப்பு அயோத்தி மக்களும் கூட ரொம்ப கஷ்டத்தோட தான் இருந்தார். பாதுகா ராஜ்ய மண்டத்தினார் ஒரு சந்தோஷமே ஒழிய, அதே சமயத்துல ராமன் இல்லையேங்கிற குறை அவர்களுக்கு உள்ளூர இருந்தது. ஆகினால பாதுகாப்பட்டாபிஷேகம் உற்சவம் அவ்வளவு வசந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இப்பொழுது திரும்ப அதை சமர்ப்பிக்கிறார் அல்லவா, இது முக வசந்ததாக போச்சு. ஏன், ராமனுக்கும் சந்தோஷம், இளைபெருமாளுக்கும் சந்தோஷம், அதே சமயத்துல பரதனுக்கும் சந்தோஷம், ராமன் திரும்பி எழுந்துட்டு அப்படின்னால நாட்டு மக்களுக்கும் சந்தோஷம். ஆகினால பாதுகா தேவி தன்னுடைய கடமையை இப்ப செய்கிறார். பாதுகா தேவிக்கு கடமை என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடிகள் திருவடிகளுக்கு ரட்சகமாக அதை பாதுகாக்க வேண்டியதுதான் அவருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை விட்டு விட்டுட்டு இங்க வந்துட்டுமேங்கிற ஒரு கவலை பாதுகைக்கு இருந்தது. இப்போ திருப்பி கொடுக்கிற காலத்துல பாதுகைக்கு சந்தோஷம், மறுபடியும் ராமனுடைய திருவடியை பாதுகாக்கும் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால திருவடியினுடைய வியோகம்
பிரிவு தன்னாலா இருந்தது பாதுகைக்கு, அதுவும் இப்ப இல்ல. அதனால பாதுகைக்கும் சந்தோஷம், ராவணன் வந்துட்டான் நாட்டு மக்களுக்கும் சந்தோஷம். ஆனா ராமன் சீதா லட்சுமணன் பரதன் இவாளுக்கும் சந்தோஷம். அதனால எல்லோருக்கும் ஒரே சமயத்துல ஆனந்தமயமா இருக்கக்கூடியதான் ஒரு நிலை ஏற்படுத்தியது இந்த பாதுகா பிரத்யர்ப்பண உற்சவங்கிறது, திருப்பி சமர்ப்பிக்கிறதுங்கிற உற்சவமானது. ஆகையினால அபிஷேக உற்சவத்தை காட்டிலும் பாதுகையை திருப்பி சமர்ப்பிக்கிற உற்சவம் மிக உயர்ந்தது என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவிச்சார்கள். உபாஸ்ய வருஷாணி சதுர்தசத்வாம் உத்தாரிகாம் உத்தரகோசலஸ்தாஹ சனந்தனாத்யைரபி துர்விகாகம் சந்தானிகம் லோகம் அவாபுரக்ரியம். ஸ்லோகம் 212. உபாஸ்ய வருஷாணி சதுர்தசத்வாம் உத்தாரிகாம் உத்தரகோசலஸ்தாஹ சனந்தனாத்யைரபி துர்விகாகம் சந்தானிகம் லோகம் அவாபுரக்ரியம். பாதுகே, உன்னுடைய பெருமையோ பெருமை என்ன, நாட்டு மக்கள் எல்லாம் உபாஸ்ய வருஷாணி சதுர்தச உன்னை 14 ஆண்டுகள் நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை உபாசனம் பண்ணினார்கள். இப்ப பார்த்தாலும் பாதுகா தேவியே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். நீ எப்படி இருந்த இப்போ அப்படின்னு கேட்டா, அவளுக்கெல்லாம் உத்தாரிகம் உத்தர கோசலஸ்தாக, கோசல நாட்டுல வடபகுதியில அயோத்தியா நாடு இருக்கிறது. ஆகினால அந்த உத்தர கோசலத்தில் இருக்க முடியாத மக்கள் இருக்காள், அவளுக்கெல்லாம் நீ உத்தாரிகா, அவர்களெல்லாம் நற்கதி அடையும்படியாக நீ செய்தாய். ஆகையினால அவளுக்கு நற்கதி எப்படி கிடைச்சதுன்னு கேட்டார். சனந்தன அத்யேர விதுர்விகாகம், சனக சனந்தனார் பிரம்மா முதல் முதல் பிரளயாகி மறுபடியும் மீண்டும் சிருஷ்டிக்கிற காலத்துல சனகர் சனந்தனர் சனத் சுஜாதர் சனத்குமாரர் என்று 4 புத்திரர்களை சிருஷ்டித்தார். இவர்கள் பிரம்மபுத்திரர்கள், இவர்கள் பிரம்ம ரிஷி என்று பிரசித்தி பெற்றவர்கள். இவர்களை சிருஷ்டித்து நீங்கள் பூலோகத்துக்கு போய் பிரஜாபிவிருத்தியை பண்ணுங்கள் என்று ஆரம்பத்தில் உலகத்தை இயக்குவதற்காக இவர்களை சிருஷ்டித்து அனுப்பினார் பிரம்மா. ஆனால் அவர்கள் மகா யோகிகளாக எம்பெருமானிடத்திலே பக்தி பூண்டு வைராக்கியமாக இருந்து விட்டார்கள். அதனால மேலும் பிரஜாபிவிருத்திக்கு காரணமாக அவர் ஆகவில்லை. அதற்கு பிறகு வேலை சிருஷ்டிச்சார்னு இருக்கட்டும். ஆக முதலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் சனகாதிகள் தான். அப்படி மகாயோகிகளா இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் சனந்தனாத்யேரவி துர்விகாகம், அவர்களுக்கெல்லாம் கூட கிடைக்காத ஒரு நாடு என்ன லோகம் அவளுக்கு கிடைச்சது. யாருக்கு கிடைச்சது? இந்த கோசலத்துல இருக்க முடியாது அத்தனை பேருக்கும், புல் விரும்பு எல்லாருக்குமே கிடைச்சதுங்கிறார். சாந்தானிகம் லோகம் அவா புரக்ரியம், அந்த சாந்தானிக லோகம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, அக்ரியம் மிக உயர்ந்தது என்று. இங்க சில பேர் சொல்லுவான், நம்மாழ்வார் ஸ்ரீ சூக்தியில இன்னும் புராணங்கள்ல அயோத்தியில இருக்க முடியாத அத்தனை பேருக்கும் பெருமாள் மோட்சத்தை கொடுத்தார்னு சொல்லுகிறார்களே, இங்கே சுவாமி தேசிகன் சாந்தானி லோகம் சாதிக்கிறபடியே எப்படி என்று கேட்பார்கள். நம்மாழ்வார் என்ன சாதிக்கிறார், கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் உற்றவும் நற்பாலுக்குய்த்தன நான்மகனார் பெற்ற நாட்டுளே. அங்கே அவர்களெல்லாம் நற்பாலுக்கு உயித்தன என்று பேசுகிறார். நற்பாலுக்கு உயித்தனன்னு சொல்றாங்க, நல்ல சுவாவத்தை பெற்றார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்படியா என்ன நல்ல சுவாவம் எப்படின்னா, முதன் ராமன் இருந்த காலத்துல நாட்டு மக்கள் எல்லோரும் எப்படி நினைச்சிட்டு இருந்தார்கள், தங்களுக்கு தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் ராமனை நினைச்சிருந்தார்கள். அதாவது தாங்கள் உயிர் வாழ்வதே ராமனாலே, நாம் வளர்வதே ராமனாலே, நாம் சந்தோஷத்தை அனுபவிப்பது ராமனாலே என்று எண்ணத்தோடே இருந்தார்கள். ஆக நற்பாலுக்கு உயித்தன என்று சொன்னார், நல்ல பாவத்தோடு நல்ல எண்ணத்தோடு கூடினவர்களாக இருந்தார்கள் என்று தெரிகிறது. ஆக அந்த சாந்தானிக லோகம் போனா
அங்க எப்படி இருப்பாவா அப்படின்னு கேட்டோம்னா, இதே மாதிரி எம்பெருமானையே ராமனையே தாரக போஷக போக்கியமாக கொண்டு அனுபவித்துக் கொண்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து பக்தி பண்ணி அதற்கு பிறகு மோட்சத்திற்கு போவார்கள். சாந்தானிய லோகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, பிராகிருத பிரகிருதி மண்டலத்திலேயே ஒரு இடத்துல உயரக்க வைகுண்டத்திற்கு அருகில் பக்கத்துல இருக்குது. அங்கிருந்து அப்படியே மோட்சத்திற்கு போவது எளிது, மீண்டும் அவர்கள் சம்சாரத்திற்கு வரமாட்டார்கள். எப்படியானால் கண்ணன் பக்தர்களை நாலு வகையாக பிரிக்கிற காலத்துல ஆர்த்தோ ஜிஜாசு ரத்தார்த்தி ஞானீஜ பரத ரிஷபா என்று சாதித்தார். அதுல ஆர்த்தகா என்பவன் புதிய பொருளை விரும்புகின்றவன், ஜிஜாசு என்றால் தன் ஆத்மாவையே, தன் ஆத்மா ஆனந்த சுரூபமா ஞானமயமாக இருப்பதனாலே தன் ஆனந்தத்தையே சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறவன் அவன் தான் கைவல்யார்த்தி என்று சொல்லுகிற வழக்கம். ஜிஜாசு அர்த்தார்த்தி புதிய பொருளை விரும்புகிறவன், ஞானி என்பவர் எப்பொழுது பக்தி பண்ணிக்கொண்டு எம்பெருமானத்திலேயே ஈடுபாடு உடையவர்கள் ஞானி என்று. அதுல ஜிஜாசுவா இருக்கானே கைவல்யார்த்தி, அவனுக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு கேட்டா, கைவல்யம்ங்கிறது எங்க இருக்கான் அவன் அப்படின்னா பிராகிருத மண்டலத்திலேயே ஒரு இடத்துல இருந்து கொண்டு தன் ஆத்மாவையே ஞான யோகத்தினாலே தன்னுடைய ஆத்மாவை பார்த்தவனான அப்படின்னாலே அந்த ஆனந்தமயமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையே நினைத்து பெருமிதம் கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பான். அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதற்கு பிறகு இனிமே எம்பெருமானை அனுபவிப்போங்கிற புத்தி வருகின்ற பொழுது எம்பெருமானத்துல பக்தி பண்ணி அப்படியே மோட்சத்திற்கு போவார்கள். அதுபோல அயோத்திய மக்கள் அத்தனை பேரும் சாந்தானிக லோகத்துக்கு சென்று அங்கிருந்து பக்தி பண்ணி மறுபடியும் மோட்சத்திற்கு போவார்கள் என்பதுதான் இதனுடைய எண்ணம். அதனால அவள் எப்படி இருந்தா பெருமாள் பெருமாள் இடத்துல இருப்பார்கள் அப்படின்னு கேட்டாக்க, ஹனுமான் போல ஹனுமான் எப்படி இருந்தான், தான் சரிவுல இறங்கி கடைசி காலத்துல பெருமாள் ஸ்ரீகுண்டத்திற்கு புறப்படுகின்ற காலத்துல எல்லாரும் பெருமாளோட கூட வந்தான். அப்போ ஹனுமான் கரையிலே நின்று இருந்தார். உடனே பார்த்தார் ஹனுமான கூட்டு, ஏன்பா நீ வெள்ளையா என்னோட நீ வெள்ளையான்னு கேட்டார். அவன் திருப்பி கேட்டான், நீங்க போற இடத்துல ராமன் உண்டான்னு கேட்டான். இல்ல இல்ல அங்க பரவாசு தேவன் தான் இருப்பாருனார். அப்படியானா அந்த லோகம் எனக்கு வாண்டான்னு அவன் ஸ்னேகமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நேதா வீர பாவோ நான்யத்திர கச்சதி. ராமா உன்னிடத்துல எனக்கு இருக்க முடியாத ஸ்னேகம் இருக்கிறது பக்தி, அது எத்தகையது தெரியுமா, பரமாக இதை விட உயர்ந்தது எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆக உன்னை நினைப்பதே எனக்கு பரமானந்த ஆரம்பம். அது அது எப்படி இருக்குது, கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்காதுன்னு நினைக்கிறியா, தொய் நித்தியம் பிரதீட்சிதாக உன்னிடத்துல எப்பொழுதுமே எனக்கு உன்னுடைய நினைவு தான், உன்னையே போற்றுவது தான், உன்னையே நினைப்பது தான் என்னுடைய காரியம். தெரிஞ்சா பக்திஷ்ட நேதா வீர, அதனால உன்னிடத்துல இருக்கக்கூடிய பக்தியானது அசைக்க முடியாதது எனக்கு பாவம் நாண்யத்திரக்கே சரி, உன்னை தவிர்த்து வேறு ஒரு இடத்துலையும் எனக்கு மனம் செல்லாது. அதனாலதான் ஹனுமான் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலியும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோஜனம் மாருஜின் நமத ராட்சசாந்தகம் என்றபடியும் எங்கெங்கே ஸ்ரீமத் ராமாயணம் நடக்கிறதும் எங்கெங்கே ஸ்ரீராமநாம பஜனை நடக்கிறதும் அங்கெல்லாம் அருகிருந்து அதை கேட்டுக்கொண்டே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றும் கூட சிரஞ்சீவியாக. அதனால அதுபோல சாந்தானிக லோகத்துல இவர்கள் எல்லாம் அயோத்தியில் இருந்த புல் இரும்பார்கள் அத்தனை பேரும் சாந்தானிய லோகத்துல கொஞ்ச நாள் இருந்து அதற்கு பிறகு மேலும் அந்த ராமபக்தினாலே மோட்சத்தை அடைவார்கள் என்று தெரிகிறது. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, பகவத் உபாசனம் பண்ணினா அதனால மோட்சம் வருதுன்னு வேதம் சொல்றது. அப்படி ஆஹ் பகவத் உபாசனம் முக்கியம் மோட்சத்துக்கு. தெரிஞ்சா அந்த பகவத் உபாசனம் பண்றதுக்கு மிக தேவையானது எது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருவடியை உபாசனம் பண்ணாமல் பகவத் உபாசனம் முடியாது. அதனால திருவடியை ஆசிரிப்பது முக்கியம் என்று துவயமந்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளையே உபாசனம் பண்ணி எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு தாரகம், அதுவே நமக்கு ரட்சகம் அப்படின்னு சொல்லி பாதுகோபாசனம் இல்லாமல் திருவடியை நாம் அடைய முடியாது. ஆகினால பாதுகைக்கு தாரகம், அதாவது எம்பெருமானுடைய திருவடியையே தாரகமாகவும் போஷகமாகவும் ரட்சகமாகவும் கொண்டிருக்கும் முடியான பாதுகா தேவி இருக்காளே, அவள் மூலமாகத்தான் எம்பெருமானுடைய திருவடியில நமக்கு பக்தி உண்டாக வேண்டும். ஆகினால
பாதுகா தேவி மிக உயர்ந்தவள், அவளுடைய உபாசனம் நமக்கு தேவை. ஆகினால பகவானுடைய பாதுகா உபாசனம் இருக்க அது அயோத்தி மக்களுக்கெல்லாம் சாந்தாரிய லோகத்தை அடைவதற்கு உயர்வாக இருந்தது. ஆக பாதுகா உபாசனமே உயர்ந்தது. ஏன் கேட்டா ராமன் நாட்டுக்கு எழுந்துள்ள தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிஜா என்று 11,000 வருஷம் நாட்டை ஆண்டான். அப்போ ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபுவன்கதாக என்ன என்று ராமே ராஜ்யம் பிரசாசத்தியுங்கிறார். ராமன் நாட்டை ஆண்டுகின்ற காலத்துல எல்லோரும் ராம ராம ராமன் ராமனாகவே ஆகிவிட்டார்கள் என்று சொல்லுகிறது ஸ்ரீமத் ராமாயணம். அத மாதிரி ராமனை உபாசனம் பண்ணுவதனாலே அயோத்தி மக்கள் சாந்தானிய லோகத்தை அடையவில்லை என்கிறார் சுவாமியின் ஜரத்துல. பின்ன எதனால 11,000 வருஷம் ராமனை உபாசனம் பண்ணாலும் கூட அதை விட மிக உயர்ந்தது 14 வருஷ காலம் பாதுகோபாசனம் பண்ணினார்கள் அல்லவா. ஆக 14 வருஷ காலம் பாதுகோபாசனம் பண்ணினால சனகாதிகள்லாம் அடைய முடியாது தானே. அந்த சனகாதிகள்லாம் ராமோபாசனம் பண்ணியிருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட இந்த சாந்தானிக லோகம் கிடைக்கவில்லை. பின்ன 14 வருஷ காலம் பாதுகோபாசனம் பண்ண அயோத்தி மக்களுக்கு என்ன இந்த சாந்தானிக லோகம் கிடைக்கிறது. ஆகினால இந்த உயர்ந்த சாந்தானிக லோகமானது அயோத்தி மக்களுக்கெல்லாம் பிறருக்கு அரியதாக இருக்கும்படி இந்த லோகம் அவளுக்கு கிடைத்தது என்று சுவாமி தேசிகன் இந்த அயோத்தி மக்களுடைய பக்தியையும் அவர்களுக்கு கிடைத்த பெருமையும் பாவியின் பெருமையையும் எடுத்து பேசியாகிறது இந்த ஸ்லோகத்துல. பாதாவனி பிரத்யசி பிரத்யிதோ ஹனுமான் சிதாமிவ த்வம் சிரவி பிரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்தியரிவோருதந்தம் விஞ்ஞாபயாமாச வினீத வேஷஹாம் பாதாவனி பிரத்யிதோ ஹனுமான் சிதாமிவ த்வம் சிரவி பிரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்திய ரிபோருதந்தம் விஞ்ஞாபயாமாச வினீத வேஷஹா. ஸ்லோகம் 213. இந்த ஸ்லோகத்துல ஹனுமான் எப்படி சீதையை கண்டுபிடித்து ராமனுக்கு தகவல் கொடுத்தாரோ, அப்பொழுது சீதைக்கு ஹனுமானை எப்படி தூது அனுப்பினாரோ ராமன், அதுபோல திரும்பி வந்த பொழுது பரத்வாஜ ஆசிரமத்தில் இருந்து கொண்டு ஹனுமானை பாதுகைக்கு தூது அனுப்புகிறார் சுவாமி. ராமாயணத்தில் பரதனுக்கு தூது அனுப்பி நான் வந்துவிட்டேன்ற தகவலை சொல்லு என்று இருக்கிறவன் அதே சுவாமி தேசியன் சமத்காரமாக மாற்றி முதல்ல சீதைக்கு தூது விடுத்தது போல இங்கு பாதுகா தேவிக்கு தூது விடுக்கிறார் என்று பேசியாரது. பாதாவனி பிரத்யிதோ ஹனுமான் ஹனுமான் பிரத்யிதா. பாதுகா தேவியை பார்த்து ஹனுமான் மிக நம்பிக்கையோட அவருடைய ராஜ்யத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு நம்பிக்கை ஏற்பட்டது அவருக்கு. எப்படி சீதாமிவ துவாம் சிரவி பிரயுக்தாம், பல நாள் 10 மாச காலம் திரும்பி இருந்த சீதையை பார்த்து அவருடைய தன்மைகளாம் தெரிந்து கொண்டு ராமனுக்கு எப்படி சொன்னானோ அதே போல பிரணம்ய பௌலஸ்திய ரிபோருதந்தம். பௌலஸ்திருவோகோ ராமனுடைய சத்ருவான ராமன் அவனுடைய சரித்திரத்தை திரும்பி வந்து ராமனை வணங்கி விஞ்ஞாபய ஆமாச வினீத வேகா வணக்கத்துடன் தெரிவித்தாரோ, எப்படி தெரிவித்தாரோ அதுபோல பாதாவனி உனக்கும் தெரிவித்தார் அப்படிங்கிறார். அது பரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து ராமன் அனுமனை பரதனுக்கு தூது அனுப்பி தான் வந்திருப்பதே தெரிவிக்க சொன்னான். இதே பாதுகைக்கு தூது அனுப்புவதாக சுவாமி தேசிகனுடைய வர்ணனை என்று சொன்னேன். அனுமனை சீதையிடம் எப்படி அனுப்பினாலோ அதே மாதிரி பாதுகா தேவியிடம் அனுமனை அனுப்புவதாக இங்கே சுவாமி தேசியன் வர்ணிக்கிறார். சீதை ராமச்சரித்திரத்தை கேட்டு எப்படி சந்தோஷப்பட்டாலோ அதே மாதிரி ஹனுமன் மூலமாக ராமச்சரித்திரத்தை கேட்டு என்ன ராமச்சரித்திரம், அதாவது ராமன் காட்டில் எழுந்துருளி சுக்ரீவ சைக்கியம் ஏற்பட்டதே
ராவண வதம் ஏற்பட்டது. பிறகு விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணினார். பிறகு இதோ வந்துவிட்டார் அப்படிங்கிற சரித்திரத்தை செய்தியெல்லாம் வந்து பாதுகா தேவியிடம் விஞ்ஞாபித்து பாதுகை ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்கிறார். இங்க இந்த இடத்துல என்ன பாதுகையை போய் ஹனுமான் வந்து சீதையை தேடி போனாரோ இல்லையோ, அத சுந்தரகாண்டத்துல முதல் ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ததோ ராவண நீ தாயாக சீதாயா சத்ருஹரிசனம் ஈயேஷ பதமன்வேஷ்டம் சரணாச்சரிதே பதி. ராவண நீ தாயாக சீதாயா, ராவணனாலே தூக்கிண்டு போன சீதையினுடைய பதம் அன்வேஷ்டும் ஈயேஷா, அதை விரும்பி ஆகாய மார்க்கத்துல ஹனுமான் கிளம்பினாருங்கிறார். இந்த ஸ்லோகத்துல பதம் அன்வேஷ்டம்னா நாம என்ன அர்த்தம் பண்ணோம், பதம்னா ஸ்தானம், சீதை இருக்கக்கூடிய இடத்தை தேடிக்கொண்டு போனார் என்று ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ஆச்சாரியார் சுவாமி தேசிய அபிப்பிராயப்பட்டார், பதம் என்னால் அத்தியவசாயம் எண்ணம், சீதையினுடைய எண்ணம் எப்படி இருப்பது என்பது என்று ஆராய்வதற்காக ஹனுமான் புறப்பட்டார் என்று அர்த்தம் பண்ணுகிறார். இங்க எப்படி அப்படின்னு கேட்டமானாக்க, பதம்னா அத்தியவசாயம் எண்ணம்னு சொன்னேன், சீதையினுடைய எண்ணம் மாறுவதற்கு காரணம் இருக்கிறது, அதை நினைத்தார் ஹனுமான். ஏன், சீதை ராவணனுடைய சொர்ண கிரகத்துல தங்க மாளிகையில வசிக்கிறார், என்ன இப்ப எங்க இருக்கான்னு தெரியாதுல இவருக்கு, அதனால அங்கதானே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த ராவணனுடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் பார்த்து என்ன இருந்தாலும் பெண் தானே, ஒருவேளை இவள் மோகித்திருக்கலாம் இல்லையா, ஆசைப்பட்டிருக்கலாம் அல்லவா, அதை பரீட்சித்து பார்க்கணுங்கிற எண்ணம் இந்த பிரம்மச்சாரிக்கு. அதனால என்ன பண்ணார், இங்கேருந்து போனார், ஒரு சிம்சுவாபுரத்துல தன்னை ஒடுக்கிக்கிண்டு அந்த இலை நடுவில் மறைச்சிக்கிண்டு தன்னை ராவணன் வரும்போது ஒளிந்து சீதையினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத ஆராய்ந்தார். அப்போ சீதையை பார்த்த பிற்பாடு என்ன தோணித்து ராம ஹனுமானுக்கு அப்படின்னு கேட்டோமானாக்க, முதல்ல என்ன எண்ணத்தோட போனார் அப்படின்னு கேட்டோமானா, எனக்கிட்டு நம்ம இத்தனை பேரை திரட்டி அங்கெங்க தூது அனுப்பிச்சு கோடிக்கணக்கான வாரகங்களுக்கு இவ்வளவு சிரமம் கொடுக்கிறாரே, ராவணோ ராஜா நினைச்சா எத்தனையோ அழகான பெண்கள் இருக்கு, கேட்டதா கொடுக்குறான், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி சுகமா இருக்கப்படாதோ, ஏதோ ஒத்தி போயிட்டாங்கிறதுக்கு அவளை தேடுறதுக்கு இத்தனை பெரிய சகப்படுத்தினு இப்படி எல்லாம் பண்றாரே அப்படிங்கிற எண்ணம் உள்ளூர இருந்தது ஹனுமனுக்கு. அங்க போய் சீதையை பார்த்த உடனே அவர் எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு. துஷ்கரம் கிருதவான் ராமஹம் ஹீனோ யஜனயா பிரபுகும் தாரயத்யாத்மனோ தேகம் நசோகே நாவசீததி சீதாம் வினா மகாபாகு முகூர்த்தம் அபிஜீவதீன். பார்த்த உடனே என்ன தோணித்து, துஷ்கரம் கிருதவான் ராமஹம், இப்பேற்பட்ட சீதையை பிரிஞ்சு தகாத காரியத்தை பண்ணிவிட்டானே ராமன். நாம் ஏன் சீதையை பிரிஞ்சா எப்படி ஆகணும் அப்படின்னா, தாரயத்யாத்மனோ தேகம், இன்னும் உயிர் வச்சுட்டு இருக்கானே அவன், இப்ப ஏற்பட்ட சீதை குணவதியான அழகியான ஒரு பெண் சீதையை விட்டு பிரிந்தா உடனே போயிட்டாலும் பிராணம் போயிருக்க வேண்டாம், இன்னும் உயிரோட இருக்கானே, நசோகே நாம சீததி இன்னும் போகாம இருக்கானே அப்படின்னு நினைச்சார் முதல்ல ஹனுமான். இப்போ அதுவும் சீதாம்பினா மகாபாகுவும் முகூர்த்தம் விஜீவதியும், இப்பேற்ற சீதையை விட்டு ஒரு முகூர்த்த காலம் கூட ஜீவிக்க முடியாதே, இவனும் ஜீவிக்கிறானே அப்படின்னார். ஏன்னா சீதையினுடைய தன்மை அப்படி இருந்தது. எப்படி பார்த்தார், சம்சுவாபுரத்திலிருந்து பாதுங்கிற காலத்துல ராவணன் வந்தான், வந்தபோது ராவணன் இடத்துல எப்படி பேசினா, திருணமந்திரதிருத்வா பிருத்யுவாஸ்மிதா, ஒரு புல்ல கிள்ளி போட்டு நேரடியாக அவனோட பேசப்படாது என்பதற்காக அதை வைத்துக் கொண்டு பேசினான். அப்படி பேசுற காலத்துல ராவணன் பேசுற காலத்துல இவள் எப்படி இருந்தா அப்படின்னு கேட்டார். அது அண்ணா கவனிக்கிறார், பிராவே பதவராரோகம் பிரபாதே கதலீசாம், நல்ல புயற்காற்று அடிக்கின்ற காலத்துல வாழை மரத்தினுடைய வாழை இலைகள் இருக்க அது எப்படி நடுங்கி சுத்தி கிழிஞ்சு இதுவா போகுமோ அது மாதிரி ராவணன் பேசுகின்ற காலத்துல அப்படி தன்னை ஒடுக்கி கொண்டு நடுங்கி கொண்டு பூமியை பார்த்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சீதை இந்த நிலையை பார்த்தார். அப்புறம் ராவணோட பேச வேண்டிய நிலை ஏற்படுகின்ற காலத்துல எப்படி பேசினா அவள், அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயசாம், அசட்டுத்தனமா பேசுறிய ராவணா,
நான் வந்து எப்படி ராமனை விட்டு பிரிய முடியும்? சூரியனை விட்டு சூரியனுடைய ஒளியை கதிரை எப்படி ஆனால் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி நான் ராமனோடு ஒன்றியவிடும், என்னை அவனை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது. அவன் இப்படி இருக்க முடியாதவனை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே சபிச்சு உன்னை சுட்டு சாம்பர் ஆக்கி விடுவேன். ஆனா ஏன் பண்ணல தெரியுமாண்ணா? அசந்தேசாத்து ராமஸ்ய தபசனுபாலநாது நத்வாகுர்மிதசக்ரீவ பஸ்மம் பஸ்மா அர்ஹ தேஜசா. ராமன் உத்தரவு இல்லை, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தாக்க அவளை சவிச்சு சுட்டு அடிச்சு விடு, கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை ராமன் சொல்லியிருந்தாருன்னா நீ என்ன தூக்க வரச்சே உன்னை பஸ்மம் அப்படியே சாம்பார் ஆக்கியிருப்பேன், இத்தனை நாள் ஒரு உன்னை விட்டு வச்சிருக்க மாட்டேன். ஆனால் ராமன் எனக்கு அது மாதிரி உத்தரவு கொடுக்கல, அவளோட சுதந்திரையாக நான் எப்படி பேசுவது என்று உன்னை சபிக்காம விட்டேன்னு சீதை பேசினான். இதையெல்லாம் கேட்டா அனுமனுக்கு இப்படியும் ஒரு பெண் இருப்பாளா என்று அப்படியே ரொம்ப மோய் சந்தோஷப்பட்டார். இப்படி ராமனுக்கு இப்படி ஒத்தி அமைந்தாலே இவனை கிட்ட பிரிந்தும் அவன் இப்படி உயிர் வாழ முடியும் என்று சீதையை பார்த்து விட்டு திரும்பி வந்தார். திரும்பி வந்தபோது அந்த சீதாயா பதமன்வேஷனுக்கு பதமிருது அத்தியசாயம் சீதையினுடைய எண்ணம் எப்படி இருக்குங்கிறது ஆராய்வதற்காக ஹனுமான் புறப்பட்டார்னு சொன்னேனே, அது ராமனுடைய கேள்வியிலேயே துடிக்கிறது எப்படின்னு கேட்டான். ஹனுமான் வந்த உடனே ராமன் கேக்குறார், கொசீதா வர்த்ததே தேவி கசஞ்சமை வர்த்ததே ஏ தன்னே சர்வமாக்கியாத வைதேகிம் பிரதிவானராக வர்த்ததே. அப்பா ஹனுமன் சீதை இருக்காளான்னு கேட்டார் முதல்ல. அதுக்கப்புறம் கொசீதா வர்த்ததே எங்கப்பா இருக்கா எங்க பார்த்த அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் கேட்டார் கசஞ்சமை வர்த்ததே கசம்பா வர்த்ததே எப்படி இருக்கா என்னமா இருக்கா எப்படி இருக்காவ அப்படின்னு அப்படி கேள்வி கேட்டார். அப்படி கேட்டு அதோட விடாம மை கதம் வர்த்ததே என் விஷயத்துல அவன் எப்படி இருக்கா புத்தி இது மாறி போச்சோம் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கும் இருந்திருக்கு. அதனாலதான் சீதாயா பதமன்னேற்றுங்கிற இடத்துல சீதையினுடைய கருத்தை எண்ணத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக ஹனுமான் புறப்பட்டார் அப்படின்னு சொன்னார். அபிப்பிராயம் கொண்டார் சுவாமி தேசியம். ஹனுமான் என்ன சொன்னான் கேட்ட கேள்விக்கு, பிரணம்யரசா தேவியை சீதாயை தாம் திசம் பிரதி உடனே பதில் சொல்லல. உடனே பண்ணா எழுந்தான், எழுத்து வேஷியை கட்டிக்கிட்டான், தெற்கு திசையை நோக்கி விழுந்து சாட்டாங்களா சேவிச்சான். சேவிச்சுட்டு அப்புறம் ராமன் பக்கம் திரும்பினான். என்ன சீதை இருக்கிற திக்க சேவிச்சான், சீதையை நடத்துல அவ்வளவு மதிப்பு ஏற்பட்டு போயிடுச்சு. சீதை எப்படி இருக்காளா? மேத சமுதாகார பக்திஷ்டாசியாத்வயீம் மயி திருஷ்டா மயா திருஷ்டா மகாபாகா சீதா ஜனகநந்தினீ. ஜனகருடைய மகர்ஷியினுடைய ராஜாவினுடைய பெண்ணல்லவா அவள், வைதிக பொண்ணாச்சே அவள் எப்படி இருக்கா? நேத சமுதாச்சாரம் அவள் நடத்த இருக்க மிக மிக உயர்ந்தது, என்ன மிக பாராட்டக்கூடியது. பக்திஷ்ட அஸ்யாக ததாத்வயீம் உன் விஷயத்துல இருக்க பக்தி இருக்க அதையும் எப்படி சொல்ல முடியாது, எப்படி பக்தி இருந்தது என்னிடத்துலன்னு கேட்டார். அப்படி இருந்ததுன்னு வேற ஒன்றும் சொல்லல ஹனுமான். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான் என்ன சொல்ல முடியுமே ஒழிய அவளுடைய பக்தியை என்னால வர்ணிக்க முடியாது. அத்தகையவள் அவள் எப்பேற்பட்டவள்? மயா அதிருஷ்டா மகாபாகா மகாபாகியவதி. என்ன ராமபக்தி அவளுக்கு, எவ்வளவு உறுதியான எண்ணம். அப்பேற்பட்டவளை திருஷ்டா அப்பேற்ற செய்தியை நான் கண்டேன் என்று பேசினார். அதுபோல இங்க பாதுகா தேவி கிட்ட தூது அனுப்புகிறார். தூது அனுப்பிச்ச போது பாதுகா தேவியை சேவித்து விஷயத்தை இங்கே ஹனுமான் சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல புறப்படச்சே எப்படி ஆனாலும் சீதையின் இடத்துல அவநம்பிக்கையோட போய் அப்புறம் நம்பிக்கையை ராவன் பெற்றார், ஹனுமான் பெற்றாரோ அதுபோல பாதுகா தேவி கிட்ட தூது வர காலத்துல அனுமனுக்கு எந்த விதமான அவநம்பிக்கையும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா இங்க வரதாழ்வான் அல்லும் பகலும் பாதுகைக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் கையில கையும் கத்தியுமாக பாதுகா தேவிய பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அதனால பாதுகா தேவியிடம் அனுமனுக்கு நம்பிக்கை அவநம்பிக்கை ஏற்படுறதுக்கு காரணமே இல்லை. சீதா தேவி எப்படி இல்லை? சீதா தேவி எப்படியானால் லட்சுமணனிடம் தகாத வார்த்தையெல்லாம் சொன்னாள் அல்லவா காட்டுல, அதுபோல பாதுகா தேவி பரதனிடம் ஏதாவது அலட்சியமா பேசினாலா? பேசல. அதனால அப்பேற்பட்ட
பாதுகாதேவனுடைய தன்மையே இவன் ஹனுமான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவரை தூது அனுப்பிச்சார். தெரிஞ்சா ஹனுமான் எப்பேற்பட்டவன், மகாபக்தன். பரதன் எப்பேற்பட்டவன், பரத அக்ரே பக்த அக்ரேசரன் என்று சொன்னார் சுவாமி தேசிகன். ஆக பரதன் பாதுகா ராஜ்யத்தை எப்படி ஆளுகிறான் வைத்துக் கொண்டு என்பதை ஹனுமான் பார்க்கணும் என்பது திருவள்ளம் சுவாமிக்கு. அதே மாதிரி சீதையினிடத்துல ஹனுமனுக்கு எப்படி பக்தி இருக்கோ அதே மாதிரி பாதுகா தேவியிடம் ஹனுமானுக்கு பக்தி உண்டாக வேணும் என்கிற எண்ணத்தினால என்ன பண்ணார், பாதுகா தேவியை பார்க்கணும் தூது அனுப்பிச்சார். ஏன் கேட்டா இந்த பாதுகா பிரபாவத்தினாலதான் ராமனுக்கு எல்லாமே நடந்தது. தெரிஞ்சதா, அதாவது பாதுகா பிரபாவத்தினால சுக்ரீவ சக்கியம் ஏற்பட்டது, கடலை தாண்டினார், அப்புறம் ராவணஜயம் ஏற்பட்டது, புஷ்பகுமானம் கிடைச்சது, சுகமாக வந்து சேர்ந்தார். இத்தனையும் யாரால, பாதுகா தேவியினாலதான். அதனால பாதுகா தேவியினுடைய பெருமை இத்தகையது என்பதை நன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹனுமனை அனுப்பிச்சார். ஹனுமானுடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ராமனை பிரிஞ்சு யாராரு கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் ராமகதையை சொல்லி சேர்த்து வைப்பது அவனுடைய வேலை. அதனாலதான் ராமகதையை சொல்லி சீதையை சேர்த்து வச்சான். அதே மாதிரி இப்பொழுது பாதுகா தேவி ராமனை பிரிந்து அயோத்தியில இருந்து கொண்டிருக்கிறார். இவளுக்கும் சீதையை ராம வருத்தாந்தத்தை சொல்லி ராமனோட சேர்த்து வைக்க முடியாத எண்ணம் அவருக்கும் ஏற்பட்டது. ஆக அவனுடைய ஹனுமானவன் பாதுகையினுடைய பெருமையை தெரிஞ்சு நேராக அனுபவிக்கட்டும் என்பதற்காக இதே ஹனுமனையும் பாதுகா தேவியிடம் தூது அனுப்பினார் ராமபிரான் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். தவாபிஷேகான் மணிபாதரட்சே மூலே நிஷேகாதி அபிவிருத்தி யோஜ்யாது ஜகுஸ்த தெய்வ திருதசாங்கனானாம் பிரம்மலானதாம் பத்ரலதாங்குராணி. ஸ்லோகம் 214. தவாபிஷேகான் மணிபாதரட்சே மூலே நிஷேகாதி அபிவிருத்தி யோஜ்யாது ஜகு ததைவ திருதசாங்கனானாம் பிரம்மலானதாம் பத்ரலதாங்குராணி. இந்த ஸ்லோகத்திலிருந்து ஹனுமான் பாதுகையை பார்க்கறதுக்கு வந்தார் அல்லவா, பரதனிடத்துல வந்து ராமன் வந்தாச்சுன்னு பரத்வாஜ ஆசிரமத்திலேன்னு சொல்ற செய்தி சொல்வதற்காக வந்தார். அது எப்படி தேசியன் வர்ணித்தா, பாதுகா தேவியை சந்திக்கிறதுக்காக வந்தார், சந்திச்சு பாதுகா தேவியை ராமனோட சேர்த்து வைக்கிறதுக்காக, சீதையை சேர்த்து வச்சது போல பாதுகா தேவியை சீதையோட சேர்த்து ராமனோட சேர்த்து வைப்பதற்காக வந்தார் என்று முன் ஸ்லோகத்திலே சொன்னோம். இதிலிருந்து தொடங்கி சுமார் 13 ஸ்லோகங்கள் ஹனுமான் பாதுகா தேவியோட பேசிக்கிறார் பேசுகிறார் என்று தெரிகிறது. அது எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்ட்டா, பாதுகா தேவி மணிபாதரட்சே ரத்னமயமான பாதுகையே எம்பெருமானே திருவடியை பாதுகாக்குவதே உனது கொள்கையாக கொண்டவளே நீ, அப்பேற்பட்ட நீ இப்ப என்ன பண்ண தேவர்களுக்கெல்லாம் கூட சந்தோஷத்தை நீ உண்டு பண்ணுகிறாய் அப்படின்னா. எது சந்தோஷத்தை உண்டு பண்றது அப்படின்னா, தவாபிஷேகாது உனக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தார்கள்வா, அந்த அபிஷேகத்திலேருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷம் அந்த அபிஷேகம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, மூலே நிஷேகாதி அபிவிருத்தி யோஜ்யாது. ஒரு மரம் நன்றாக வளர வேண்டும், ஒரு கொடி நன்றாக வளர வேண்டும் என்றால் அதற்கு வேர்களை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். எவ்வளவுக்குள்ள தண்ணீர் பாய்ச்சுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கொடி துளிர்த்து பூத்து நன்றாக அழகாக இருக்கும் அல்லவா. அதுபோல உன்னுடைய அபிஷேகமானது இங்க தேவர்களிடத்துல கொடியை வளர விட்டது வளர்த்ததுன்னு. அது என்ன தேவர்களிடத்துல ஏது கொடி அப்படின்னு கேட்டா, தேவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற காலத்துல ஏகாந்தத்துல தன்னுடைய நாயகியினுடைய உடம்புல மகரிகா என்று சொல்லக்கூடியதான சித்திரங்களை எழுதுவார்கள். அதாவது தன்னை தன் போலையே சித்திரத்தை அவள் உடம்புல எழுதுவான், அவளுடைய கழுத்துல எழுதுவார்கள், கை தோள்பட்டையில் எழுதுவார்கள், இப்படியெல்லாம் எழுதி மார்பில் எழுதுவார்கள். இப்படி சந்தோஷிப்பது என்பது வழக்கம்.
இப்படி சந்தோஷமாக இருந்த ஏகாந்தமாக நாயகியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்ததே அந்த நிலையானது ராவண பயத்தினாலே நின்று விட்டது. அதனால ஒன்று கொள்வோம். இப்போ ஒரு நாயகன் தன் நாயகனுடைய உடம்புல கொடி மாதிரி சித்திரம் எழுதுறாருன்னு வச்சுப்பான். கொடி மாதிரி சித்திரம் எழுதிக்கிச்சு, ராவண பயம் வந்துடுச்சு, இது ஒரு சத்தம் கேட்கறதுன்னா அவ்வளவுதான், அதோட விட்டாச்சு. அப்புறம் அந்த கொடி வளரல, அதாவது மேல சித்திரம் எழுதல. அது மாதிரி நல்லா பயந்துட்டு இருந்தார்கள் தேவர்கள் எல்லாம். அது என்னாச்சு? இப்போ அந்த கொடியெல்லாம் வாடி துளிரா துளிர்க்காமல் இருந்தது. அப்படின்னா அர்த்தம், நாயகன் அவள் உடம்புல கொடி எழுத ஆரம்பிச்சவன் பாதியிலேயே நிறுத்தி விட்டான் ராவண பயத்தினால. அது இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த கொடி துளிர் விட ஆரம்பிச்சது. அப்படின்னா அர்த்தம், நாயகன் அவள் உடம்புல மீண்டும் அந்த சித்திரத்தையே தொடர்ந்து எழுத ஆரம்பித்தான். ஏன்? ராவண பயம் போயிடுத்து. ஜகுஸ்த தெய்வ திருதசாங்கனானாம், திருதசாங்கனாக அப்படின்னாக்க தேவர்களுடைய ஸ்திரீகள் நாயகிகள், அவர்களெல்லாம் வாட்டத்தை விட்டார்கள். அவர்களுடைய லதாங்குராணி அவர் உடம்புல எழுதினதான கொடிகள் இருக்க, அந்த கொடிகள் துளிர்க்க வேண்டிய நிலையில வாடின் இருந்தது. இப்போ உன்னுடைய வட்டாபிஷேகத்தினால ராவண பயம் போச்சவாளுக்கு, அதனால நாயகர்கள் சந்தோஷமாக அவருடைய உடம்புல இந்த கொடிகள் எல்லாம் மீண்டும் தொடர்ந்து அழகாக எழுத ஆரம்பித்தார்கள். ஆகையினா அவ்வளவு சந்தோஷமாக பதுகாவட்டாபிஷேகத்தின் காரணமாக தேவர்கள் எல்லாம் இருந்தார்கள், அவர்களுக்கு ராவண பயம் நீங்கிற்று என்பது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படுகிறது. ஆழ்வார் அவதரித்தது முதல் நல்லவர்கள் ஊர்ல ஆறு இருந்தார்களோ அவர்கள் இடத்துலலாம் நல்ல எண்ணம் உண்டாச்சு, தயை உண்டாச்சு, பொறுமை உண்டாச்சு, வைராக்கியம் உண்டாச்சு, மனசுல சாந்தி அமைதி நிலவியது, இப்படியெல்லாம் நல்ல குணங்கள்லாம் வளர்ந்தது நம்மாழ்வார் அவதரித்த காலத்துல என்பதும் இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு அறிய கிடைக்கிறது. சர்வதஸ்த்வதபிஷேகவாசரே சம்யகுத்ருத சமஸ்த கண்டகே ராகவஸ்ய விபினேஷு பாதுகே எத்ர காமகமதா வ்யவஸ்திதா. சர்வதஸ்த்வதபிஷேகவாசரே சம்யகுத்ருத சமஸ்த கண்டகே ராகவஸ்ய விபினேஷு பாதுகே எத்ர காமகமதா வ்யவஸ்திதா. ஸ்லோகம் 215. உன் அபிஷேகத்தினால ராமன் தடையின்றி காட்டுக்கு செல்ல முடிஞ்சது. இல்லாத போனாக்க அயோத்திய மக்களெல்லாம் நம்ம வந்து காட்டில் சந்தித்தார்களே, அவர்களுக்கு க்ஷேமத்தை பண்ண வேண்டாமா, என்ன செய்வதென்று கவலையினாலே ராமன் காட்டில் சுதந்திரமாக இஷ்டப்படி நடக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். சர்வதஸ்தொத அபிஷேகவாசரே, தொத அபிஷேக வாசனம் உன்னுடைய பட்டாபிஷேக நாள் தெரிஞ்சுதா, அந்த பட்டாபிஷேகம் இருக்க அது பண்ணதுலேருந்து அன்னைக்கு பண்ணதுலேருந்து சம்யக் உத்ருத சமஸ்த கண்டகம், உனக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே எல்லா கண்டகமும் எடுக்கப்பட்டு களையப்பட்டது. கண்டகம்னா ரெண்டு அர்த்தம், சத்ருன்னு ஒரு பொருள், முள்ளுன்னு ஒரு பொருள். காட்டில் நடக்கிறதுக்கு ரெண்டு காரியம் வேணும் ராமனுக்கு, என்ன? அந்த சத்ருக்குள்ளும் இருக்கக்கூடாது, முள்ளும் இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணார், அதனால காட்டில் முள் இல்லாமல் இருக்கு அப்படின்னால இஷ்டப்படி நடக்க முடிஞ்சது. சத்ருக்குள்ளெல்லாம் மாய்த்து விட்டபடினால அதுவும் இல்லை. அதனால கவலை இல்லாமல், என்ன அயோத்தி மக்களை பற்றி கவலைப்படாமல் அதை பாதுகையை பார்த்துக் கொள்ளுகிறது என்கிற எண்ணத்தினால சந்தோஷமாக ராமன் காட்டிலே சஞ்சரிக்க முடிந்தது. ராகவஸ்ய விபினே சுபாதுகே, காட்டில் ராகவன் என்ன பண்ணா, எத்திர காமக மதாவியவஸ்திதான், எங்க போகணும்னு நினைச்சானோ அங்கெல்லாம் போனான், நினைச்ச இடங்கள்லாம் போனான். தெரிஞ்சா கிருஷ்ணந்திக்கு போனான், பம்பாசரத்துக்கெல்லாம் போனான், அப்புறம் சமுத்திரகரைக்கு போனான், கங்கைக்கு போனான், இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. எதனால? உனக்கு பட்டாபிஷேகம் ஆகி நீ அயோத்தியை பார்த்துட்டு அப்படின்னால
நாட்டு மக்களை பற்றிய கவலை இல்லாமல் ராமன் இவ்வளவு காரியங்களையும் அழகாக செய்தான். ஆக ராமனுக்கு எத்தனை காமகமதா, அதான் நினைத்திடங்கள்லாம் போகக்கூடியது, விளையாட முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒன்னால கிடைச்சது அப்படிங்கிறார். பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டா, பெருமாளுக்கு கீழே இருக்கிற பாகத்துக்கு லீலா விபூதின்னு பேரு, மேலே இருக்கிற பாகத்துக்கு நித்திய விபூதி போக விபூதின்னு சொல்லுகிறார்கள். அதுல பெருமாள் என்ன பண்றா, லீலா விபூதியில அவதரித்து அவன் விளையாடுகிறான். விளையாடும் பொழுது அந்தந்த ஜீவர்களுடைய கர்மானுகுணமாக அவர்களுக்கு ஜென்மாவை கொடுத்து அவரோட சேர்ந்து இவனும் விளையாடுகிறான். தெரிஞ்சுதா அதே புராணம் பேசும், அப்புறமேயோ அநியோஜ்யன் எத்திர காமகமோ வசி மோததே பகவான் பூதைஹி பாலகா கீடனகையிறுவன். எம்பெருமான் எப்படி போயிட்டவன், அப்புறமேயா அவன் இத்தகையவன் என்று நம்மாலே அறுதியிட்டு சொல்ல முடியாது. அப்போ ஏற்பட்டவன் அநியோஜ்யம், பிறர் அவனை ஏவ முடியாது, கட்டளை விட முடியாது. தெரிஞ்சுதா அப்பேற்பட்டவன் வசி சுதந்திரம், எதையும் செய்ய வல்லவன் அவன். எத்திர காமகமகா, எங்கெங்க இஷ்டமோ இஷ்டமான இடத்துலெல்லாம் போய் விளையாட ஆரம்பித்தான். எப்படி விளையாடினான் அப்படின்னு கேட்டா, பாலகா கீடனகை இருவன், சிறு குழந்தின் பலவிதமான மரப்பாச்சிகளை சொப்புகள் எல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி சந்தோஷமாக விளையாடுமோ அதுபோல பகவான் லீலா விபூதியில சந்தோஷப்படுகிறான் என்று பிரமாணம் கூறும். அதை மனதிலே வைத்துக் கொண்டு அதே அடிப்படையில எத்திர காமகமதா வியவஸ்திதான், ராமனுக்கு காமகமதா எத்திர காமகமதா, இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் செல்லும்படியான ஒரு தன்மையானது அவனுக்கு ஏற்பட்டது, காடுகளில் போறதுக்கு முடிஞ்சது. ஏன் கேட்டா, நீ பட்டாபிழையை மன்னின்று நாட்டை ஆண்டபடியினாலே அப்படின்னா. அதனால என்ன தெரிகிறது, அனுமான் சொன்னார் அபிஷேகத்திற்கு பாதிகையை அனுப்பிய பிறகு ராமன் அப்படியே தங்கிடல, என்ன பண்ணா காட்டில் பிரவேசிச்சார். பிரவேசிச்சு காட்டில் நல்லா போயிட்டு இருந்தார்னு தண்டகாரண்ய பிரவேசத்தை நீ இங்க வந்த ஒரு பாடு அவர் நிறுத்திவிடல, அதுக்கப்புறம் காட்டை புரட்டு போயிட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தியை அழகாக அனுமான் மூலமாக எடுத்து சொல்லுகிறார். இந்த இடத்துல ிபுவனாதிராஜயோராஜ்யமதிகச்சதம் ஸ்வயம். ஸ்லோகம் 216. கிம் சதுர்தசபிரேவத்சரை நித்யமேவ மணிபாதுகே யுவாம் பாதயோஹோ திரிபுவனாதிராஜயோஹோ யௌவராஜ்யம் அதிகச்சதம் ஸ்வயம். ராமன் நாளைக்கு வரப்போறார். வந்துட்டா அவர் அயோத்தியா சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி பதவியை ஏற்றுக்கொள்வார். அப்போ ராமன் சிம்மாசனத்தில் எழுந்துள்ளிருப்பார். ராமனுடைய திருவடியும் சிம்மாசனத்தில் இருக்கும். ராமனுடைய திருவடியானது ராஜாவாக இருந்து எல்லா நாட்டையும் பாதுகாக்க போகிறது. நீ இதுவரையிலும் அயோத்திக்கு ராணியாக இருந்தாய், நாளை ராமன் வந்த பிற்பாடு உனக்கு அயோத்திக்கு ராஜாவாக நீ இருக்க முடியாது, அதனால நமக்கு இனிமே ஒன்றும் சம்பந்தம் இல்லையே அப்படின்னு நீ நினைக்காதே. ஏன் கேட்டால், ராமன் வந்தாலும் கூட ராமனுடைய திருவடி தான் நம்ம ஆளுகிறது என்று சொல்லுகிறோம். ராமனுடைய திருவடி சிம்மாசனத்தில் இருக்கும் பொழுது நீ என்ன பண்ணுவாய் அப்படின்னு கேட்டால், உனக்கு ராஜ்யாதிகாரம் உண்டு. எப்படி? அதனால தான் சிம்மாசனத்துக்கு கீழே ஒரு பாதபீடம் போட்டு அந்த பாதபீடமே உனக்கு ஆசனம், அதில் நீ அமர்ந்து இருப்பாய். அப்போ யுவராஜாவாக இருக்கிறவன் ராஜாவுக்கு பக்கத்தில் கீழே தானே மரியாதையாக அமர்ந்திருப்பார்கள். அதுபோல உனக்கு யுவராஜ தன்மையானது ராமன் சிம்மாசனத்தை எழுந்துள்ளும் பொழுது ஏற்படுகிறது. ஆக அப்போ நாட்டை எப்படி ஆளுவான் அப்படின்னு கேட்டாக்க, ராமனுடைய திருவடியினுடைய பலத்தினால நாடு காக்கப்படுகிறது என்று சம்பிரதாயத்திலே சொல்லுகிறோம்.
அந்த ராவனுடைய திருவடிக்கு உறுதுணையாக பாதபீடத்திலே அமர்ந்திருக்கும்படியான பாதுகா தேவி